லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமே இறைவனை வேண்டி பார்த்துவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் ஒர்க்கு, சரிங்களா? இது வந்து நம்ம டீம்லேருந்து பண்ணதான். ஸோ இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தும் காலகாலமாக இதை வந்து பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, திருந்துற மாதிரியே தெரியலை, சரிங்களா? ஸோ இதுக்காக ரெண்டு இமேஜஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஒன்று இந்த மாதிரி நிற்கிறதும், ஸோ அதே போல் இன்னொன்று அந்த கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி. ஸோ இதோட மெயின் கான்செப்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான், அதாவது இது நார்மலாக நமக்கு வந்து இந்த பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் வந்து நிறைய பசங்க இதுக்கு காரணம் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடின பசங்க தான், காலேஜ் பசங்க ஓடுறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்கூல் பசங்க ஆட்டோமேட்டிக்காக ஏன் அவனும் ஓடுறானுங்க நம்ம ஓட மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவனுங்களே ஓடி இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம் இருக்கோம், இனிமேலும் பார்ப்போம். அந்த மாதிரி தான் பசங்களோட நிலைமை இருக்குது. ஏன்னா பசங்க எப்போவுமே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க பசங்களோட மூளை எப்போவுமே வேலை செய்யாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்யணும், அடுத்தவங்க வந்து அது பண்ணல அப்படின்னா அவனோட கெத்து போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு மாயிலேயே இருக்கிறது மாதிரி ஒரு இருப்பானுங்க, அந்த முட்டாள்தனமாக தான் எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இது பஸ் ஓட்டுறதுல மட்டும் இல்லை, பைக் ஓட்டுறதுல கூட. ஏன்னா பசங்க கையில் பைக் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து உலகமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி முறுக்கு முறுக்குன்னு முறுக்குவாங்க. முன்னாடி எது வருது, சைடில் எது வருதுன்னு கூட பார்க்காம எங்கேயோ கொண்டு முட்டி அப்படி நிறைய பேர் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம நிறைய இது பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன கான்செப்டாக பண்ணியிருக்கோம் நம்ம சைடில். ஸோ அதாவது ஒரு நம்ம சைடில் ஒரு விஷயத்தை அங்கே வெளியில் இப்படி ஃபோட்டோ மூலமும் நமக்கு இமேஜ் மூலமாகவும் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம பார்த்தா வந்து எப்படி இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு பஸ்ஸு, ஸோ இந்த பஸ் போகக்கூடிய ரோடு, அந்த இமேஜ், அதுக்கப்புறம் வானம், அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதும் மக்கள் வந்து பக்கத்தில் நின்று அப்படி பார்க்குற மாதிரி அந்த பேக்ரவுண்டு அந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ அந்த இந்த ரெண்டு செட் இமேஜ் எதுக்கு எடுத்துருக்குன்னா, ஒன்று வந்து அவங்க அந்த படியில் நின்று பயணம் செய்கிறது. ஸோ அந்த பஸ்ஸு இல்லாததுனால அவங்க கீழவுக்கு இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட், சரிங்களா? ஸோ அதை தான் படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு போட்டுருக்கோம், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ இந்த ஒர்க்ஸுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெஃபர் பண்ண இமேஜஸ் வந்து இவ்வளோ எடுத்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு சில இதுதான் எடுத்துருக்குறோம். இப்போ பஸ் எடுத்துருக்குறோம், பஸ் ஓடுறது, அப்புறம் என்ன பின்னாடி வரக்கூடியது. ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக நம்ம இது வந்து ஒரு பேக்ரவுண்டாக கூட கிரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இமேஜையும் வந்து செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதை தான் மொத்தமாக ஒரு கோர்வையாக செஞ்சுருக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த இது வந்து இதுதான் ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து நார்மலாக நம்ம இப்போ போகிற இமேஜை கேரக்டரோட இமேஜை தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதே பேரையும் எடுத்துருக்கோம், சரிங்களா? எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்தது தான் இந்த பஸ் இதை எடுத்துட்டு அந்த பஸ் இதில் உள்ள அந்த மேலே வானம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நானே வானத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் இது கொடுத்துட்டு ஸோ இதே பஸ் இதை கொஞ்சம் இதை பிளர் பண்ணி எடுத்துருக்கேன். இது நான் உள்ள தெரியுதுங்களா, பிளர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ பிளர் பண்ணிவிட்டு ஸோ கலர் இதுக்காக, ஸோ இது வந்து கலர் நீங்கள் கலர் கலெக்ஷன் எப்போவுமே ஃபைனலாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது எல்லாமே கலர் கலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பஸ் வச்சுருக்கோம், நார்மலான பஸ்ஸு இது தான். ஸோ அந்த பஸ்ஸை வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ பச்சை கலர் பஸ்ஸுன்னு கொண்டு வந்தனால ஸோ வானம், அப்புறம் கீழே உள்ள அந்த ரோடு இதெல்லாம் வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஷேடோஸ், இது வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில்
இங்கே உங்களுக்கு ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஷேடோ கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தனியாக பிரிச்சுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி லே கிரியேட் லேயர்னு இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஒன்று ஒர்க்கை காமிக்கிறேன், ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டோம். இதிலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் லேயர்னு இருக்குதுங்களா, ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஷேடோ தனியாக க்ரியேட் ஆயிரும். ஸோ அதை தான் நான் தனியாக எடுத்து உங்களுக்கு இங்கே அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இப்படி மாற்றிருக்கிறேன். இப்படி நேராக இருந்தது தான் உங்களுக்கு சைடில் ஷேடோ விழுற மாதிரி மாற்றிருக்கு சரிங்களா. ஸோ இதை மாற்றினதுக்கப்புறம் நமக்கு பஸ் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் வந்து படியில் பயணம் செய்கிற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு பசங்கன்னா ஸ்கூல் பசங்க தொங்கிட்டு போகிறது மாதிரி, அங்கேயும் வந்து நிறைய பேர் தொங்கிட்டு போகிற படியிலேயே தொங்கிட்டு போகிறது மாதிரி மொத்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த கேரக்டரை கொண்டு வர்றது மாதிரி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா. ஸோ கொண்டு வந்துட்டு இந்த கேரக்டரே வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம பண்ணுற கலர் கரெக்ஷன் தான். இப்போ போல் இதுலேயே நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணி அதில் ஹியூஜன் சேச்சுரேஷனில் லூமினஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் இல்லை, கலர் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுறது தான் ஸ்மூத் கொடுக்குறதுக்கு ஸ்மஜ்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸ்மஜ்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ரெஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ப்ரெஷ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ரவுண்ட் ப்ரெஷ் இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டான ப்ரெஷ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்மூத் கொடுத்துட்டு ஸோ அந்த கலர் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேரும் வந்து கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஸோ ஹேரையும் கொஞ்சம் ட்ரா பண்ணி விட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ நமக்கு இது ட்ரா பண்ணது அந்த இமேஜோட லுக்கு வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆயில் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஆயில் பெயிண்ட் கொடுத்து இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன். மாற்றிட்டு செப்பரேட்டாக நம்மளோட ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் செப்பரேட்டாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் வந்து எனக்கு கலர் மாறணும், கலர் இதுக்கு மேட்சிங்காக வேணும் அப்படிங்கிறக்காது மொத்தமாக செப்பரேட்டாக எல்லாத்தையுமே கலர் மாற்றிருக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம பேண்ட்டை பார்த்து பேண்ட்டு எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டேன். ஸோ பேண்ட்டுக்கு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி சேச்சுரேஷன் மட்டும் கம்மி பண்ணி இதாக்கியிருக்கிறேன். ஸோ அதே போல் ஷர்ட்டுக்கு வந்து ஒயிட் கலர் ஷேடோஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒயிட் கலர் கொடுத்து இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு மேட்ச்டாகவே எல்லாம் மொத்தமாக மாறிடுச்சு சரிங்களா. இனியும் வந்து கொஞ்சம் நமக்கு போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஸ்மோக் அதாவது புக இதாக தான் இருக்கும் வண்டி போகிற இடத்துல. ஸோ அந்த ஸ்மோக் இது கொடுத்துருக்குறோம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலேயும் ஸ்மோக் இது அவ்வளோவா இல்லாததுனால வானம் வந்து ஃபீல் கொடுக்கறதுக்காக மேலேயும் ஸ்மோக் கொடுத்துருக்குறோம். ஸ்மோக் கொடுத்துட்டு ஸோ இது மொத்தமாக கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான், கலரிங்காக தான் இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து நமக்கு மொத்தமே இந்த லைட்டிங் எதுவும் பெருசாக இல்லாமல் இருக்கிறதுனால பின்னாடி சூரிய வெளிச்சத்தில் லைட்டிங் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது கொடுக்கணும் சரிங்களா. இதுவும் கொடுத்து நாங்கள் அந்த சைட்லேயும் அந்த வெளிச்சம் தெரிகிற மாதிரி மொத்தமாக கொடுத்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இது மொத்தமாக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மொத்தமாக அதை ஒரு அவுட் எடுத்துருக்குறோம் சரிங்களா. ஓகே இது என்ன அப்படின்னா இது இந்த முன்னாடி ஏன்னா நமக்கு பஸ்ஸில் வந்து இந்த நேம்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நான் அதில் பிளர் பண்ணும்போது போயிருக்கு. ஸோ அந்த இதுக்காக அதை கொஞ்சம் டெலீட் பண்ணி அதை கொண்டு வந்துருக்குறேன் சரிங்களா. கொஞ்சம் டெலீட் பண்ணி இந்த இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இப்போ மொத்தமாக எடுக்கிறது தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டிஇ கொடுங்க மொத்தமாக நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கேமரா மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப இதாக இருக்கிறதுனால நான் ஃபோட்டோ ஸ்டைலிஷர் அப்படிங்கிற பிளக்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு கலர் மொத்தமாக இப்படி மாறிடுச்சு. ஸோ அதை மறுபடியும் வந்து கலர் மொத்தமாக மாறினாலும் நான் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். நான் நார்மலாக 100% வந்து ரொம்ப கலராக இருக்குது. நான் அது ஒரு 60/61 வச்சுருக்கிறேன் சரிங்களா. ஸோ அதை வச்சு உங்களுக்கு இது கூட மெர்ஜ் ஆக்கியிருக்கிறேன். மெர்ஜ் ஆக்கிட்டு அதை தனியாக ஒரு அவுட் எடுத்து ஸோ அந்த இதில் சின்னதாக கேமரா கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி அவுட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜ் சரிங்களா. ஸோ அடுத்தது செகண்ட் இமேஜ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது நார்மலான செகண்ட் இமேஜ். ஸோ இதை வந்து தனியாக கட் பண்ணி இமேஜ் எடுத்துடுறோம். இதுலேயும் அதே போல் தான் நமக்கு பஸ் அது நிற்கிது, அதுக்கப்புறம் லைட்டாக அந்த வானம் நமக்கு அந்த க்ரீன் அங்கே க்ரீன் விஷ் கொடுத்தனாலும் க்ரீன் க்ரீன் விஷ் கொடுத்துருங்க. ஸோ க்ரீன் கலர் இது அட்டாச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது நார்மலான கிரேடியன்ட் இது தான். ஸோ இதுலேயே கிரேடியன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய வரும். ஸோ இதில் நான் சிங்கிள் கிரேடியன்ட் தான் கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் இங்கே நிறைய கிரேடியன்ட் இருக்கும் சரிங்களா. டபுள் கிரேடியன்ட் இருக்கும், அப்புறம் ட்ரிபிள் கிரேடியன்ட் கூட இருக்குது ட்ரிபிள். அப்புறம் நமக்கு என்ன தேவையோ ஸோ கிரேடியன்லேயே நிறைய செட் பண்ணிக்க முடியும். நமக்கு எத்தனை கலர் வேணாலும் இங்கே ஃபிட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்போ அதில் கேரக்டர் வந்து நமக்கு அதில் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறது மாதிரி சரிங்களா. ஸோ கேரக்டர் கிடக்கிறாரு, ஸோ அவருக்கு லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணி மாற்றிருக்கிறோம். ஸோ அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஸோ ஹேர்லாம் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம், அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத காட்டுறதுக்காக தான் பிளட்டெல்லாம் அதில் அட்டாச் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ அப்புறம் அவருக்கு ஷர்ட், ஏன்னா நம்ம அங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் நம்ம ஷர்ட் ஷர்ட் பேண்ட் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஷர்ட்டை தனியாக எடுத்து ஷர்ட்டுக்கு கலர் மாற்றியாச்சு. மாற்றிட்டு நமக்கு ஸ்மோக் லைட்டை அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக மேலே வந்து இவங்க மேலேயும் வந்து ரத்தம் சிந்து அப்படி இருக்கணும். ஸோ அந்த இதுக்காக பிளட்டு தான், நார்மலாக நீங்கள் நெட்டில் பிளட்டு அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த இது வரும் சரிங்களா. ஸோ பிளட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக லைட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம். இனிமேல் வந்து கேரக்டர்ஸ் வந்து அடிஷ்னலாக அந்த மக்கள் வந்து பார்க்குற மாதிரி அப்படிங்கிறதுக்காக இது தனியாக இமேஜை வந்து கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக வந்து நெட்லேயே வந்து ஆக்சிடென்ட் இமேஜஸ் அப்படின்னு போடுங்க, அதுலேயே வந்து மக்கள் நிறைய பேர் இப்படி நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கிளிக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இவ்வளோ வரை எடுத்து கிளிக் பண்ண கீழே விழுந்துட்டாரு, பஸ் அதுக்கு பாட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கான்செப்டில் அப்படி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஏன்னா ஒரு பஸ் இருக்குது, ஸோ அதுக்கு ஷேடோஸும் கொடுத்தா அந்த இது லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இப்போ எடுக்கிறதா அது தனியாக ஒரு அவுட் எடுத்துடுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டியே எடுத்து இப்படி வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் கேமரா கலர் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். கேமரா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை ஒருக்கா நம்ம அந்த அடிஷ்னல் பிளக்கிங்ஸ் மூலம் ஃபோட்டோ ஸ்டைலிஷர் மூலமாக அது தனியாக ஒரு அவுட் எடுத்துக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் இமேஜ் ரெண்டு இமேஜை நம்ம தனியாக அவுட் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து ஒரு மொத்தமாக அந்த அந்த கான்செப்ட் அப்படி கொண்டு வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் அப்படி நம்ம பிக் பண்ணிட்டோம். செகண்ட் இமேஜ் என்ன அப்படின்னா இதில் அந்த கேரக்டரை மட்டும், அதாவது அவங்க பஸ் ஏறிட்டாங்க அந்த படியில் பயணம் செய்கிறாங்க அப்படின்றத அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு அவங்க அதாவது அந்த விஷயத்த அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கெத்து மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை காட்டுறதுக்காக தான் ஸோ நம்ம பஸ் ஏறிட்டோம் நம்ம பெரிய ஆள் தான் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட மரணம் எந்த நேரத்தில் எந்த நொடி பொழுதுல வேணாலும் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அடுத்த இமேஜில் காட்டும் சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் இமேஜ் தான், அந்த ஃபஸ்ட் இமேஜே ஜூம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி பெருசாக்கிருப்பேன் சரிங்களா. ஸ்கேல் பண்ணி பெருசாக்கிட்டு இந்த கேரக்டர் மட்டும் தெரியணும். ஸோ இங்கே ஒரு லைட்டிங் மட்டும் நான் அடிஷ்னலாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து அந்த நம்ம ரெண்டாவது பண்ண இமேஜ் எடுத்து அதையும் எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நமக்கு அது கொஞ்சம் அவுட்லைனாக தெரியணுங்கிறதுக்காக அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது நார்மலாக நீங்கள் இப்படி நம்ம இந்த டூல் தான் சரிங்களா. இந்த டூலோட பேர் வந்து ரெகுலர் சாரி ரெக்டாங்குலர் மார்க்யூட் சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்ம அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ இது எப்பவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் நியூ லேயர் கொடுத்துருவோம். நியூ லேயர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இதுலேயே வரும். ஃபில்னால் மொத்தமாக ஃபில் ஆகிடுறதுக்குள்ள ஸ்டோக்குனால் அந்த அவுட்லைன் மட்டும் அப்படி ஸ்டோக் வரும் சரிங்களா. ஸோ இதுலேயே 8 பிக்ஸ் அப்படின்னா நான் கொடுத்ததும் பார்த்தீங்களா அவுட்லைன் வந்துச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஸோ இதே வந்து நான் மூணு இதுக்கும் கொடுத்துருக்கேன், மூணு இமேஜுக்கும் அவுட்லைனாக கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்காக டெக்ஸ்ட் தனியாக டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன். படியில் பயணம் இந்த நொடியில் மரணம் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ரெண்டர் சப்ளை பண்ணுறீங்க சரிங்களா. நீங்கள் இது ரெண்டர் லைட் பிளர் ரெண்டர் பிளர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் அதை லைட்டாக பிளர் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த வேர்டிங்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம சொல்ல விரும்புகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது அது சடனாக அந்த இது வந்து கண்ணில் படும் சரிங்களா. ஸோ அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ கலரும் வந்து கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கொஞ்சம் ரெட் கலராகவும் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அது கூட மேட்ச் ஆனது மாதிரி மாற்றிருக்கிறது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த
நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டிங் போட்டு காட்டினதுனால யாராவது பார்க்கும்போது வந்து அதை சடனாக நமக்கு அது கண்ணில் படும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ நமக்கு அந்த கான்செப்டாக மொத்தமாக நம்ம ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அப்படி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அப்படி கொண்டு வந்துருக்கோம், சரிங்களா? ஸோ இது எங்களோட சைடில் அவங்க பண்ணதில் ஒரு கான்செப்டாக நம்ம அவங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் வந்து ஏன்னா ஒரு சில விஷயங்களாக நம்ம மக்கள் வந்து எப்போவுமே நார்மலாக சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விஷயம்லாம் காமிக்கும் போது அவங்களுக்கு புரியும். ஆனால் புரிஞ்சாலும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அது ரொம்ப வந்து நம்ம அவங்க அந்த நடைமுறைப்படுத்துறதை அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. ஸோ அதை தான் ரொம்ப அரிது அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களோட சைடில் அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு விஷயம் தவறாக இருக்குன்னா அதை கண்டிப்பாக இது தவறு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. அப்போ தான் அவங்க சைடில் அதை கண்டிப்பாக திருத்திக்க முயற்சிப்பாங்க. முக்கியமாக அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும், அதை விட முக்கியமாக இளைஞர்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இளைஞர்களாகிய நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அப்புறம் வரக்கூடிய பசங்க ஒவ்வொருத்தரும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஓவராக கெத்து பண்ணிங்கன்னா அந்த பசங்களும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஓவராக கெத்து பண்ணணும், நம்மளும் அந்த ஸ்டேஜ் போனால் கெத்து தான் பண்ணுவோம், நம்மளும் கெத்து பண்ணால் தான் நம்மளும் பெரிய ஆள், இல்லைனா நம்மளை வெத்துன்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ உங்கள் சைடில் இளைஞர்களாகி நீங்கள் உங்களை திருத்திக்கோங்க, வருங்கால சந்ததி ஆட்டோமேட்டிக்காக திருந்தோம். ஏன்னா நம்ம வந்து யாரை பார்த்து வளர்ந்தோமோ அதே மாதிரி நம்மளால் பார்த்து வளர்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சைடில் உங்களை நீங்கள் கண்டிப்பாக திருத்திக்க முயற்சி செய்யுங்க. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்து கூட்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்த பஸ் வரும், நீங்கள் நேரமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நேரம் காலம் தவறாமல் போங்க. லேட் ஆகிட்டு கூட்டமான பஸ்ஸில் தான் ஏறி போவேன்னு போய் உயிர் ஏன்னா உயிருங்கிறது அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு நிறைய தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கான்செப்டில் அடுத்த எடிட்டிங்கில் கண்டிப்பாக கான்செப்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். நான் உயிருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்மளோட முட்டாள்தனத்தினால அந்த உயிரை ஒரு நொடி பொழுதில் கூட நம்ம இழந்துடலாம். ஸோ உங்கள் சைடில் நம்மளை எவ்வளோ திருத்திக்க முடியுமோ அதை கண்டிப்பாக திருத்திக்க முயற்சி செய்யணும், சரிங்களா? ஓகே, நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருக்கும், அது மூலமாக உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சகோதரர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எங்கள் சைடில் நாங்கள் பண்ணுறோம், ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட நிறை குறைகளை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? உங்களோட முழு ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி.